ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இனந்தகைகள் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸாக பாலிட்டியில் ஒரு விஷயம் பார்த்துருப்போம், ஐஎன்எம் ஒரு விஷயம் பார்த்துருப்போம், கரெக்டாக. அதே மாதிரி இந்த கிளாஸஸ்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் அது, தமிழக வரலாறு சிலபஸில் இருக்குது. அப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம தமிழக வரலாறுலாம் பார்க்க வேண்டிய முதல் விஷயம் பாளையக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோம். கடைசியில் ஒரு 15 to 20 minutes இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், பாளையக்காரரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, நீங்கள் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்டு பேருமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்து கண்டிப்பாக ஒன்றில் இருந்து ரெண்டு கொஸ்டின் நம்ம கேட்டே ஆகணும். பாளையக்காரரை டச் பண்ணால் அஞ்சு பாளையக்காரரை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 15 to 20 minutes பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போலங்களா? பாளையக்காரர் முறையை பொறுத்த வரைக்கும் பாளையக்காரர் யாருன்னா, நான் சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ இருக்க நம்ம இப்போ நீங்கள் படிக்கிறீங்க தெரியுமா பிசிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு, அதே வேலையை அப்போ பார்த்தா அவங்க பேர் பாளையக்காரர், அவ்வளோதான். பிசிஎஸ்சியாக இருந்தால் நம்ம ஊரை பார்த்துக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி அவங்க ஊரை பார்த்துக்குவாங்க, சட்டம் ஒழுங்கை பார்த்துப்பாங்க, தீர்ப்பு கொடுப்பாங்க, இதுதான் பாளையக்காரர். அந்த பாளையக்காரர் முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்துறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதாபருத்ரன் யார்? காகித்திய அரசர். காகித்திய அரசர் தலைநகர் என்னது? வாரங்கல். தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துறது யாருன்னா விஸ்வநாத நாயக்கர். எந்த வருஷம் அறிமுகப்படுத்துறாங்க? 15-20 அறிமுகப்படுத்தினார். யாரோட உதவியோட? அவர் அமைச்சர் அரியநாதர் உதவியோட ஆரம்பித்தார். இந்த விஸ்வநாத நாயக்கர் யாரோட பையன் அப்படின்னா, கிருஷ்ணதேவராயட்ட அமைச்சராக இருந்த நாகம நாயக்கர் அவரோட உதவியோட தான், அவரோட பையன் தான் யார்? விஸ்வநாத நாயக்கர். ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. பாளையக்கார முறை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துறது யாருன்னா விஸ்வநாத நாயக்கர். ஓகேவா? எந்த ஏன்னா 15-20. ஓகேங்களா? அடுத்தது, எத்தனை பாளையங்களாக பிரித்தாங்க தமிழ்நாட்டில்? கிட்டத்தட்ட 72 பாளையங்களாக பிரிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பாளையங்களாக பிரிக்கிறாங்க? 72 பாளையங்களாக பிரிக்கிறாங்க. பாளையங்கள் அப்படின்னா சிற்றரசு அப்படின்னு அர்த்தம். சிற்றரசு பாளையக்காரர்கள்லாம் சொல்லுவாங்கன்னா படிக்காவல், அப்படி இல்லைனா அரசுக்காவல்னு சொல்லுவாங்க. படிக்காவல் இல்லைனா அரசுக்காவல்னு சொல்லுவாங்களா? அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா போலிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா போலிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாளையங்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ரெண்டு பாளையமாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னது? கிழக்கு பாளையம், இன்னொன்று மேற்கு பாளையம் அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகேவா? பாளையக்காரர்களோட முக்கியமான வேலை என்ன? நீர் மேலாண்மை செய்கிறது, கோயில் கட்டுறது, மண்டபம் கட்டுறது, விவசாயிகளை பண்ணுறது, தீர்ப்பு சொல்கிறது, இந்த மாதிரி தான். கிழக்கு பாளையம் மற்றும் மேற்கு பாளையம் சொல்லி பிரிப்பாங்க. இதில் நீங்கள் கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் ரெண்டும் படிக்க வேண்டாம், ஒரு பாளையம் படித்தாவே நீங்கள் சூப்பராக இருக்கும். நான் கிழக்கு பாளையம் மட்டும் சொல்கிறேன். கிழக்கு பாளையத்தை பொறுத்த வரைக்கும் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. மேற்கு பாளையம் பொறுத்த வரைக்கும் ஊத்துமலை, சுரண்டை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். திரும்பவும் சொல்கிறேன், ஊத்துமலை, சுரண்டை, தலைவன்கோட்டை, சிங்கம்பட்டி, சேத்தூர், நடுவக்குறிச்சி. ஸோ இது ஆறும் மேற்கு பாளையங்கள். கிழக்கு மேற்கு பாளையங்கள் வந்து அதே மாதிரி பாளையங்களை அந்த காலத்தில் ஜாதி முறைப்படி தான் பிரித்தாங்க. ஓகேவா? உதாரணத்துக்கு மறவர் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாங்க, அப்புறம் நாயக்கர் பாளையம் பிரித்தாங்க. ஸோ இதே மாதிரி ஜாதி முறைப்படி தான் பிரித்தாங்க. ஓகேவா? இதுதான் வந்து பாளையக்கார முறை. பாளையக்கார முறையில் கிட்டத்தட்ட 200 மேலே இருந்துச்சு. ஓகே, அந்த பாளையக்கார முறையில் தான் இப்போ பிரச்சனை வரப்போகுது. முதல்ல ஆங்கிலேயர்களுக்கு கிளர்ச்சி பண்ண பாளையக்காரர் யார் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அவர் தான் பூலித்தேவர். ஸோ அந்த பூலித்தேவர் எந்த ஊரில் பிறந்தார்னா நெற்கட்டும் சேவர் அதில் வந்து பிறந்தார். இந்த பூலித்தேவரோட காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1715 1767 வரைக்கும் பூலித்தேவர். ஸோ இந்த பூலித்தேவரில் ஃபஸ்ட்டு எப்படி சண்டை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒரு முகமது அலி. ஸோ முகமது அலிக்கான பிரிட்டிஷோட அக்ரிமெண்ட் போட்டார். இதே மாதிரி தெற்கில் இருக்க பாளையங்கள்லாம் எனக்கு சொந்தமான ஊர், நீங்கள் போய் எங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. அந்த ஆர்டர் வச்சுக்கிட்டு தான் பிரிட்டிஷ் கலெக்ட் பண்ணுறதுக்காக வராங்க. ஓகே, யார் வரா? அந்த முகமது அலிக்கான தம்பி மாபூஸ்கான் வராரு. அவங்க கூட பிரிட்டிஷ் சைட்லேருந்து யார் வரா? கர்னல் ஹெரான் அப்படிங்கிற வராங்க. யார் வரா? மாபூஸ்கான், கர்னல் ஹெரான். ஃபஸ்ட்டு வந்து மணப்பாறையை பிடிக்கிறாங்க. அப்போ அதுக்கு பேர் மணப்பாறு. மணப்பாறை கைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மதுரை, மதுரையும் அவங்க கைக்குள்ளே வந்துருச்சு. இப்போ கடைசியாக திருநெல்வேலி சில பாளையமும் வந்துருச்சு. இப்போ தான் அவங்க பூலித்தேவர்கிட்ட வராங்க. கர்னல் ஹெரான் சண்டை போடுறதுக்காக பூலித்தேவர்கிட்ட வராரு. பூலித்தேவர்கிட்ட வரும்போது அவர்கிட்ட வந்து ஆயுத பற்றாக்குறைனால அவர் திருப்பி போயிட்டார். ஆனால் அவர் பதவி விட்டு விலகிட்டாங்க. கர்னல் ஹெரான உடனே பூலித்தேவர் ஜெயிச்சிட்டார். ஸோ அந்த ஃபஸ்ட்டு போர் பாருங்கள், சண்டை. ஃபஸ்ட்டு போர் வந்து பார்த்தீங்கன்னா களக்காடு போர். பூலித்தேவருக்கு வந்தால் ஃபஸ்ட்டு போர் வந்து களக்காடு போர். அப்போ பூலித்தேவர் என்ன பண்ணிட்டார்னா, நம்ம ஒருத்தர் மட்டும் பிரிட்டிஷ் எதிர்க்க முடியாது, நம்ம குரூப்பாக சேரணும்னு சொல்லிட்டு மித்த பாளையங்கள்கிட்டலாம் ஹெல்ப் கேட்குறாரு. எல்லாமே ஓகே பண்ணிட்டாங்க. அப்போ பூலித்தேவர் சப்போர்ட் பண்ண பாளையங்கள் எல்லா பாளையங்களும், சிவகிரி பாளையத்தை தவிர மற்ற எல்லா பாளையங்களுமே பூலித்தேவர் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி சந்தா சாஹிப்போட முகவர்கள் சொல்லப்படுற மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக். மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக். ஸோ இவங்க மூணு பேரும் கூட பூலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ களக்காடு போரில் பிரிட்டிஷ் சைட்லேருந்து எவ்வளோ பேர் கொண்டாங்கன்னா மாபூஸ்கான் தலைமையில் 1000 பேர். அதே மாதிரி அது பேர் நவாப், நவாப் தலைமையில் 600 பேர். ஸோ மொத்தம் 1600 பேர் பிரிட்டிஷ் எல்லாம் வந்தாங்க. இங்கிட்டு பூலித்தேவர் கிட்டத்தட்ட திருவிதாங்கூர் ராஜாவோட ஹெல்ப்போடைய 2000 படைவீரர்களோடைய ஜெயித்தார். அப்போ களக்காடு போர் யாருக்கு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா பூலித்தேவர் வெர்சஸ் மாபூஸ்கான், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும். இதில் யார் ஜெயித்தா? பூலித்தேவர் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சதுக்கப்புறம் பூலித்தேவர் அடக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பர்சன் தான் யார்? மருதநாயகம். நீங்கள் கான்சாகின்னு சொன்னாலும், யூசுப் கான் சொன்னாலும், மருதநாயகம் சொன்னாலும் மூணு ஒன்று தான். இவர் எந்த ஊரில் பிறந்தார்? ராமநாதபுரத்தில் பிறந்தார். இது கேட்பாங்க, யூசுப் கான் எந்த ஊரில்
முஸ்லீம் மதத்துக்கு மாறினார் அப்படின்னு கேட்பாங்க. பாண்டிச்சேரி யூசுப் கான் பாண்டிச்சேரியில் தான் முஸ்லீம் மதத்திற்கு மாறினார். ஓகேவா? அதே மாதிரி 1760 செப்டம்பர் யூசுப் கான் வந்து இப்போ புலித்தவரம் போது ரெடி ஆகிட்டார். அப்போ ஆயுதம் அவர்கிட்டையுமே இல்லை. அப்போ 1760 செப்டம்பர் மாதம் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணார் ஆயுதம் வரத்துக்காக. 1760 செப்டம்பர் மாதம் அவர் ஆயுதம் வந்ததுக்கப்புறம் பூலித்தேவர் அட்டாக் பண்ணுறாரு. போர் கடுமையாக போகுது. பூலித்தேவர் வந்து தோத்துறாரு. யூசுப் கான் ஜெயிச்சிறார். 1761 May 16 தான் யூசுப் கான் வந்து நெற்கொட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இந்த மூணு கோட்டையும் வாங்குறாரு. எப்போ? இது ரொம்ப முக்கியம். 1761 May 16. ஸோ இந்த 61 அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா 16, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். 1761 May 16. ஓகேவா? உடனே என்னது, பூலித்தேவர் தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போனதுக்கப்புறம் திருப்பி மருதநாயகம் 1764 இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் திருப்பி பூலித்தேவர் வந்து நெற்கட்டும் சேவலில் திருப்பி பிடிச்சிக்கிறாரு. திருப்பி 1767 கேப்டன் கேம்பல் அவருக்கும் பூலித்தேவருக்கும் சண்டை நடக்குது. அதில் கேம்பல் ஜெயிச்சு பூலித்தேவர் தோத்துடுறாரு. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அவர் கோயிலில் சாமி கும்பிட்றேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போய் மறைஞ்சு போனதாக இன்ன வரைக்கும் நியூஸ், அவரை பற்றின தகவல் இன்ன வரைக்கும் கிடைக்கல. ஸோ இதுதான் பூலித்தேவருடைய வரலாறு. ஓகேவா? அடுத்து நான் பார்க்க போகிறது யாருன்னா வேலு நாச்சியார். ஸோ வேலு நாச்சியார் பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ராமநாதபுரத்தில் தான் பிறந்தாங்க. செல்லமுத்து சேதுபதி அப்படிங்கிற ஒரு மகளாக தான் பிறந்தாங்க வேலு நாச்சியார். எப்போ? 1730 பிறக்கிறாங்க. ஓகேவா? இவள் சின்ன வயசுலேயே வில்வித்தை, அம்பு, கம்பு சுத்துறது, வளரி இந்த விஷயத்தெல்லாம் ரொம்பவே திறம்பட செஞ்சவங்க. இவங்களுக்கு தமிழ், தெலுங்கு உட்பட இங்கிலீஷ் உட்பட ஏகப்பட்ட மொழிகளும் தெரியும் யாருக்கு, வேலு நாச்சியாருக்கு. ஸோ வேலு நாச்சியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணு டிசைட் பண்ணுறாங்க. யார்? முத்து வடகநாதர் தேவர் அப்படின்னு ஒருத்தர். அவர் யார்னா சிவகங்கையோடைய அரசர். முத்து வடகநாதர் தேவரை கல்யாணம் பண்ணுறாங்க. எப்போ? 16 வயசில். ஓகே, வேலு நாச்சியாரை திருமணம் ஆன 16 வயசில் அவங்க ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன பிரச்சனை, 1772 காளையார் கோயிலில் ஒரு போர் நடக்குது. அதில் பேஞ்சூர் அப்படின்னு சொல்லப்படுறவர், வேலு நாச்சியாரோட ஹஸ்பண்ட் சொல்லப்படுற முத்து வடகநாதர் தேவரை வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடுறாரு. உடனே வேலு நாச்சியார் சபதம் பண்ணுறாங்க. சபதம் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்டை அழிச்ச இந்த ஊர் இந்த வெள்ளையர்களை அழிச்சிட்டு தான் நான் அந்த ஊருக்குள்ளே கால் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குழந்தை வெள்ளநாச்சி நாச்சியார் எடுத்துக்கிட்டு எங்கே போகிறாங்க, விருப்பாச்சி நோக்கி போகிறாங்க. விருப்பாச்சி அவங்க அடைக்கலம் கொடுத்தது யாருன்னா கோபால நாயக்கர். கோபால நாயக்கர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பாச்சியில் அடைக்கலம் கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த காலை கோட்டம் நடந்தது 1772 விருப்பாச்சியில், கோபால நாயக்கர். ஓகே, வேலுநாச்சியோட அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க, தாண்டவராயர். வேலுநாச்சியோட அமைச்சர் யாருன்னா தாண்டவராயர் தான் வேலுநாச்சியோட அமைச்சர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து ஹைதரலிக்கு ஒரு லெட்டர் எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க? இந்த மாதிரி எங்களுக்கு 5000 காலாட் படை வேண்டும், 5000 குதிரை படை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுவாங்க. அந்த லெட்டரை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஹைதரலி ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி லெட்டரை எடுத்துக்கிட்டு ஹைதரலி மீட் பண்ணுறதுக்காக வேலுநாச்சியார் போவாங்க மாறு விஷயத்தில். அங்கே ஹைதரலி வந்து பார்த்தீங்கன்னா ஹைதரலியோட வேலுநாச்சியார் உருது மொழியில் பேசுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஹைதரலியும் வேலுநாச்சியார் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவள் டேரெக்டாக வராமல் திப்பு சுல்தான் அமைச்சு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது இல்லாமல் வேலுநாச்சியார் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வேலுநாச்சியார்கிட்ட வந்து அவங்க ஹஸ்பண்ட் முத்துவடுநாதேவர் இறந்து போனார் இல்லையா, அவர்கிட்ட வேலை செஞ்சவங்க தான் யார், மருது சகோதரர்கள். சின்ன மருது, பெரிய மருது, அவங்களும் வேலுநாச்சியார் வந்து சேர்ந்துருவாங்க. அப்போ இதே மாதிரி இப்படியே போகும்போது உடையாள் அப்படின்னு சொல்கிற ஒரு பெண், உடையாளுங்கிற பெண் என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலுநாச்சியார் காட்டிலேருந்து தப்பிச்சு போகும்போது உடையாளுங்கிற பெண் பார்த்துருவாங்க. பிரிட்டிஷ் திருப்பி கேட்கும்போது அவங்க வேலுநாச்சியார் பற்றி துப்பு கொடுக்க மாட்டாங்க. துப்பு கொடுக்காதனால உடையாளுங்கிற பெண்ணை கொண்டுருவாங்க பிரிட்டிஷ். இதான் உடையாளுடைய கதை. அடுத்து குயிலி. வேலுநாச்சியாருக்கு நம்பிக்கைக்கூடிய தோழி யாருன்னு கேட்டால் குயிலி. இவங்க தான் உலகத்திலே முதல், சாரி, இந்தியாவிலேயே முதல் மனித வெடிகுண்டு யாருன்னா குயிலி. எப்போ? அந்த கடைசியில் போர் நடக்கும்போது அவங்க மேலே நெருப்பை வச்சுக்கிட்டு ஆயுத கணக்கு மேலே பூச்சிருவாங்க. அதனால தான் பிரிட்டிஷோட ஆயுத கணங்கள்லாம் அழிஞ்சு போகும். வேலுநாச்சியார் அந்த போரில் ஜெயிக்கிறதுக்கு உதவுவாங்க. புரியுதுங்களா? ஸோ வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், குயிலியோட தியாகம், இது எல்லாம் சேர்ந்து 1780 வந்து வேலுநாச்சியார் வந்து ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சுட்டு சிவகங்கையில் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. யார்? வேலுநாச்சியார். 1780 அதுக்கப்புறம் 1796 அவங்க இயற்கையான முறையில் தான் இறந்து போவாங்க. ஸோ இதுதான் வேலுநாச்சியார் பற்றின ஒரு விஷயம். வேலுநாச்சியாரை எப்போ ஸ்டாம்பு போட்டாங்க அப்படின்னு கேட்டால், 2008 தமிழக கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் போட்டாங்க. அப்போ வேலுநாச்சியார்கிட்ட காளைய கோயிலில் கலகம் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் பேஞ்சோர் தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்து நான் பார்க்க போகிறது யாருன்னா கட்டபொம்மன். கட்டாளபொம்மன், சாரி கட்டபொம்மன் அப்படிங்கிறது பாஞ்சாலங்குறிச்சியோடைய ஒரு பாளையக்காரர். புரியுதுங்களா? பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரர் யாருன்னா கட்டபொம்மன். இவர் எப்போ பிறக்கிறாருன்னா 1760 பிறக்கிறார். யார்? பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரர் கட்டபொம்மன். இவங்க அப்பா யார்? ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். இவர் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் எந்த வருஷம் ஆகிறாரு, 1790 பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் ஆகிறாரு. ஓகே, இவர் கூட அவருக்கு என்ன பிரச்சனை, 1781
கர்ணா ஆர்காட் நவாப்புக்கும் பிரிட்டிஷ்க்கு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி முறை கலெக்டர் சிஸ்டம்ங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பிரிட்டிஷ். ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடுங்கிறது பிரிட்டிஷ் கண்ட்ரோல் கீழே வந்துடணும். ரெண்டு. மூணாவது, வாங்குற வரியில் ஆறில் ஒரு பங்கு ஆர்காட்டு கொடுத்துடணும், மிச்சம் அஞ்சு பங்கும் பிரிட்டிஷ்கிட்ட கொடுத்துடணும். இது மூணு தான் 1781 பிரிட்டிஷ் போடக்கூடிய ஒரு ஒப்பந்தம். ஓகே, இந்த இந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் கலெக்டர்ஸ் ஒவ்வொரு உள்ளே டிசை போடுறாங்க. அப்படி பாஞ்சாலம் குச்சியில் போட்ட ஒரு கலெக்டர் தான் ஜாக்சன். அப்போ தான் ஜாக்சனும் கட்டபொம்மனுக்கும் பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாக்சன் வந்து கட்டபொம்மன் 3310 பக்கோடாக்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 310. ஆனால் இதை வாங்குறதுக்காக தான் ஜாக்சன் வந்து கட்டபொம்மனை ஆர்டர் போடுறாரு. இப்படிதான் இந்த டேட்டில் வந்து என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ August 18, 1798 வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கட்டமாக அந்த டைம் முடியாதுன்னு சொல்லிட்டார். உடனே அடுத்த நாளோ அந்த நாள் மீட் பண்ண முடியல, அதர்ச்சியோசமாக மீட் பண்ண முடியல. உடனே ஜாக்சன் வந்து என்ன பண்ணுறாருனா, கடுப்பாயிட்டார். கடுப்பாயிட்டு கட்டபொம்மனும் அவரை பின்தொடர்ந்து ஒரு மாதம் ஃபாலோ பண்ணுறாரு. எங்கள் குற்றாலம் ஸ்ரீவல்லிபுத்தூர்ங்கிற ஊர்லலாம் அவங்க போக போக இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாரு. ஃபைனலாக எப்போ மீட் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, September 19, 1798 ராமநாதபுரம் கோட்டையில் மீட் பண்ணுறார். அப்போ மீட் பண்ணும்போது ஜாக்சனுக்கு முன்னாடி கட்டபொம்மன் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அப்படி நிற்க வைக்கப்படும் போது என்கொயரி நடந்துகிட்டு இருக்கும்போது ஜாக்சன் என்ன பண்ணுறாரு, கட்டபொம்மனை அரெஸ்ட் பண்ணுறது போடுறார். அப்போ தப்பிக்கிறார். அது யாருன்னா லெஃப்டினன்ட் கிளார்க், அவரோட உதவியோடு தப்பிக்கிறாங்க. அப்போ கோட்டை வாசலில் வந்து லெஃப்டினன்ட் கிளார்க்ங்கிறோட வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டாங்க கோட்டை வாசலில். அப்போ ஊமத்தோர உதவியோட கட்டபொம்மன் தப்பிச்சு போகிறாரு. புரியுதுங்களா? அப்போ தப்பிச்சு போயிட்டு மெட்ராஸ் கவுன்சில் கட்டபொம்மன் வந்து மேலே லெட்டர் போடுறார். அந்த மூணு பேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார், வில்லியம் ஓரம், வில்லியம் ப்ரௌன், ஜான் காசா மேஜர். வில்லியம் ஓரம், வில்லியம் ப்ரௌன், ஜான் காசா மேஜர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மூணு பேர் வந்து கமிட்டி மாதிரி போடுறாங்க. கமிட்டி மாதிரி போட்டு கட்டபொம்மன் நிரபராதின்னு ப்ரூவ் ஆகுது. ஜாக்சன் கட்டபொம்மனை பதவியில் வந்துக்கிட்டாங்க. புதிய ஆட்சியாளர் வந்தது யார் அப்படின்னு கேட்டால், லூசிங்டன் அப்படிங்கிற ஒரு புதிய ஆட்சியாளராக வராரு. ஓகேவா? இப்படியே போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கும் போது தான் திருச்சி இங்கிட்டு மறு சகோதரர்கள் பார்த்தா திருச்சிராப்பள்ளி பக்கடம் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பிரிட்டிஷ் எல்லாருமே எதுக்கும்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. அந்த கும்பலில் கட்டபொம்மன் செய்யணும்னு டிசைட் பண்ணுறாரு. ஓகேவா? அதில் சிவகிரி பாளையம் மட்டும் வராமல் இருந்தாங்க, ஏன்னா பிரிட்டிஷ் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதை சிவகிரி பாளையத்தை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கட்டபொம்மன் முயற்சி பண்ணுறாரு. பட் முடியல. உடனே பாஞ்சாலகுச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிரிட்டிஷ். 1799 மே மாதத்தில் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கோட்டையை பற்றின தகவல்கள் தெரிஞ்சுட்டு வரதுக்காக உள்ளே அனுப்பப்பட்ட ஒரு ஆள் யார்னா ராமலிங்கனார். ராமலிங்கனா டிசைட் பண்ணிட்டு வர கட்டபொம்மன் சரணடைய மறுக்கிறாரு. பாஞ்சாலம் பூச்சி அட்டாக் பண்ணுறாங்க. யார், மேஜர் பேனர் மேன் அப்படிங்கிற அட்டாக் பண்ணுறாரு. பாஞ்சோர் யார், வேலுநாச்சர். இங்கே வர்றது மேஜர் பேனர் மேன். ஸோ அங்கேருந்து கோட்டை தான் தப்பிச்சு போகிறார். தப்பிச்சு போனதுக்கப்புறம் கலப்பூர் காட்டில் ஒழிஞ்சிருக்கார் கட்டபொம்மன். ஸோ அங்கே வந்து புதுக்கோட்டை ராஜா கட்டபொம்மனை காட்டி கொடுத்துறாரு. கடைசியாக கட்டபொம்மனை எப்போ தூக்கில் போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, September 13, 1799 யாரை போடுறாங்க, சிவசுப்பிரமணியம். கட்டபொம்மனோட அமைச்சர் யாருங்க, சிவசுப்பிரமணியம். கட்டபொம்மனோட அமைச்சர் சிவசுப்பிரமணியனை நாகலாபுரத்தில் September 13, 1799 தூக்கில் போடுறாங்க. சிவசுப்பிரமணியம் எங்கே கைது செஞ்சாங்கன்னு கேட்பாங்க, காலர்பட்டி. தூக்கில் போட்டது நாகலாபுரம், நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கட்டபொம்மன் எப்போ தூக்கில் போகிறாங்கன்னா, October 16, 1799 கயத்தாரில் புளிய மரத்துக்கில் வந்து தூக்கில் போகிறாங்க. ஸோ இதுதான் கட்டபொம்மனுடைய ஸ்டோரி. அடுத்து நான் பார்க்க போகிறது யாருனா மருது சகோதரர். ஆல்ரெடி சொன்னேன் முத்துவோடநாதோட அமைச்சர் தான் அந்த மருது சகோதரர்கள். பெரிய மருது சின்ன மருந்து ரெண்டு பேர் இருப்பாங்க. பெரிய மருது 1748 பிறக்கிறாரு, சின்ன மருது 1753 பிறக்கிறாரு. ஓகேவா? ஸோ வேலுநாச்சி இறந்து போனதுக்கப்புறம் சிவகங்கை இவங்க தான் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. ஸோ இப்போ கட்டபொம்மனை தூக்கில் போடுறதுக்கப்புறம் ஊமத்துறை சிவத்தையான ஒரு ரெண்டு தம்பி வந்து மறு சகோதரில் அடைக்கலாம் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ தான் இரண்டாம் பாளையக்கார போர். மறு சகோதரில் பண்ணுற கழகம் தான் இரண்டாம் பாளையக்கார போர், 1800 to 1801 வரைக்கும். அப்போ விருப்பாட்சி ஒப்பந்தம்னு போடுறாங்க. விருப்பாட்சி ஒப்பந்தம் யாரார் இருக்கா, கோபால நாயக்கர் திண்டுக்கலை சேர்ந்தவர். மறு சகோதரர்கள் சிவகங்கை மைசூர்லேருந்து கேரளா வரும், மலபார்லேருந்து கேரளா வருமா, கிருஷ்ணப்ப நாயக்கர், துண்டாஜி, இவங்க அஞ்சு, இவங்க ரெண்டு பேரும் மைசூர் சேர்ந்தவங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். யார், கோபால நாயக்கர், திண்டுக்கல். புரியுதுங்களா? கேரளா வருமா, மலபார். மருது சகோதரர்கள் என்னது, சிவகங்கை. அதே மாதிரி கிருஷ்ணப்பா, துண்டாஜி, இவங்க ரெண்டு பேர் மைசூர். இவங்க அஞ்சு பேர் சேர்ந்து போடப்பட்ட ஒப்பந்தம் விருப்பாட்சி ஒப்பந்தம். இவங்க தான் கலவரம் வெடிக்கிறாங்க மதுரை ராமநாதபுரத்தில். ஸோ திருச்சிராப்பள்ளி பக்கத்தை கொண்டு வந்து யார், மருது சகோதரர்கள். எந்த வருஷம், 1801 ஜூன் மாதம். ஜாதி இனம் மேதம் மொழியின்றி நம்ம எல்லாரும் பிரிட்டிஷை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லப்படுற முதல் ஒப்பந்தம் தான் திருச்சிராப்பள்ளி ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் போட தான் பிரிட்டிஷ் கடுப்பாகிறாங்க. போர் நடக்குது திருப்பி காளையக்கால் போயில. போர் நடந்து ரொம்ப கிட்டத்தட்ட 3 to 6 months நடக்குது. கடைசியில் போர்லேயும் பிரிட்டிஷ் தான் ஜெயிக்கிறாங்க. இந்த மருது சகோதரர்கள் ரெண்டு பேர் பிடிச்சி தூக்கில் போடுறாங்க. மருது சகோதரர் எப்போ தூக்கில் போட்டாங்க கேட்டினா, 1801 October 24 திருப்புத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்கள் தூக்கில் போடுறாங்க. இந்த படை, இந்த படைக்கு தளபதி யார், ஆங்கில படைக்குன்னா கர்னல் அக்னியோ அண்ட் கர்னல் இன்ஸ். ரொம்ப முக்கியம், கர்னல் அக்னி அண்ட் கர்னல் இன்ஸ் தான் மருது சகோதரர்கள் எதிராக பண்ணப்பட்ட கழகத்துக்கூட தலைவர். புரியுதா? 1801 October 24 திருப்பத்தூர் கோயிலில் தூக்கில் போடுறாங்க. சரி சார், ஊமைத்துறை எப்போ இது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டினா, 1801 November 16 அன்னைக்கு அவங்க ரெண்டு பேர் தலையும் வெட்டி கொலை பண்ணிடுறாங்க.
இதுதான் வந்து மரு சகோதரர்களுக்கும் ஊமைத்துறை சகோதரர்களுக்கான விஷயங்கள். லாஸ்ட்டாக நான் பார்க்க போகிற யார் அப்படின்னு கேட்டால் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டை நான் பார்க்க போகிற யார். அதுக்கு முன்னாடி கர்நாடக ஒப்பந்தம்னு ஒன்று போட்டாங்க ஜூலை 31, 1801. அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இனிமேல் பாலக்கார முடிவே ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாலக்கார முடிவே முடிவு கொண்ட ஒப்பந்தம் தான் கர்நாடக ஒப்பந்தம். அடுத்து தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலைங்கிற ஒரு கொங்கு நாட்டு பாளையக்காரர். இவர் எப்போ பிறக்கிறாரு 1756 பிறக்கிறாரு. இவர் எப்போ இறந்து போகிறான்னா 1805 ஜூலை 31. இவரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா தீர்த்தகிரி. ஓகே, இவர் சின்ன வயசுலேயே சேர்ந்த ஒரு வாழ்வித்தை கம்பு சண்டை இதெல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் ஆன ஒரு விஷயந்தான். இவர் என்னென்ன பண்ணுறாருன்னா ஒரு தடவை வரி வசூல் வந்தார் மைசூர் சுல்தான். அந்த வரி வசூலை வந்து பார்த்தோன்னா இவர் பிடுங்கிட்டார். பிடுங்கிக்கிட்டு சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவில் இருக்க தீரன் சின்னமலை உன்னுடைய பணத்தை பிடுங்கிக்கிட்டு வரியை பிடுங்கி கொண்டு போயிட்டான் என்று சொல்லுப்போ அப்படின்னு சொல்லி அவங்க பணத்தையும் பிடுங்கிட்டு சவுண்ட் டயலாகும் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அந்த மைசூர் சுல்தானுக்கும் மைசூர் சுல்தானாக இருக்க முகமது அலிக்கும் தீரன் சின்னமலைக்கு நடந்த ஃபஸ்ட்டு போர் தான் நொய்யல் நொதிக்கரை போர். ரொம்ப ரொம்ப முக்கியம். நொய்யல் நதி போர் யாருக்கு யாருக்கும்? மைசூர் சுல்தானான முகமது அலிக்கும் தீரன் சின்னமலைக்கும் போர். இதில் சின்னமலை ஜெயிக்கிறார். அடுத்து 1801 காவேரி நதி போர். காவேரி நதி போர் யாருக்கு யாருக்கும்? பிரிட்டிஷ்க்கும் தீரன் சின்னமலைக்கும். அதுலேயும் சின்னமலை ஜெயிக்கிறார். காவேரி நதி வருஷமும் எந்த போருங்கிறது முக்கியம். அடுத்து 1802 ஓடாநிலை போர். ஓடாநிலை போர் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ்க்கும் சின்னமலைக்கு வருது. அதுலேயும் சின்னமலை தான் ஜெயிக்கிறார். அடுத்து 1804 அரச்சலூர் போர். 1801 காவேரி நதி போர், 1802 ஓடாநிலை போர், 1804 அரச்சலூர் போர். ஸோ இந்த மூணு போர்லையுமே பிரிட்டிஷ்க்கு எதிராக சின்னமலை ஜெயிக்கிறார். சின்னமலைக்கு கொரில்லா போர் முறை தெரியும். கொரில்லா போர் முறைனா மறந்திருந்து அட்டாக் பண்ணுறது. அதனால் ஆங்கிலேய அவர் அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் திருப்பி சூழ்ச்சி பண்ணி மூலியமாக தான் அவரை கொலை பண்ணுறாங்க. எப்போ 1805 ஜூலை 31 அவரோட சமயக்காரர் வந்து நஞ்சப்பன் நல்லப்பன் சாரி நல்லப்பன் அப்படிங்கிற ஒரு உதவியோட தீரன் சின்னமலையை பிடிச்சி 1805 ஜூலை 31 தூக்கில் போடுறாங்க. இதோட நம்ம தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது முடியுது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷே டைரெக்டாக வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ண சிஸ்டம் வருது. அதெல்லாம் என்ன யார் அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து கேட்கக்கூடிய கேள்வி நீங்கள் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா இதுக்கு தேவையான கொஸ்டினே போகாது. உங்களுக்கு வீடியோ பார்க்க உங்களுக்கே தெரியும் நான் நிறைய விஷயத்த டீட்டெயிலாக தான் சொன்னேன். நான் மேலோட்டமே சொல்லலை. கிட்டத்தட்ட இது ஒரு கதை மாதிரி தான் நான் சொன்னேன். ரிவிஷனுங்கிற காண்டி நான் கதை மாதிரி தான் சொன்னேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன் ஏன்னா ரிவிஷன் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.